தாக்க மெசைகளை பயிர்களை தாக்கும் அனைத்து புழுக்களையும் கட்டுப்படுத்துறதுக்கான இயற்கையான முறையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அக்னி எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான பொருள்னு வந்து பார்த்தீங்கன்னா வேப்பையில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ போடணும். முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா புகையில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சேர்த்துக்கணும். 20 லிட்ரு கோமியம், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பச்சை மிளகாய் 1/2 கிலோ சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சி ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு நல்லா கலக்கி விடணும். அது வந்து பார்த்திங்கன்னா கடிகார முறையில் மட்டும்தான் கலக்கணும், மற்ற முறையில் கலக்கக்கூடாது. அப்படி கலக்குனீங்கன்னா கெட்டு போயிடும். இப்போ என் தாத்தா எடுத்து போடுவாங்க, நான் கலக்கிறேன் பாருங்கள். கலக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கலக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. 10 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 லிட்டரு சேர்த்துக்கணும். 6 லிட்டருக்கு மேலே அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா 4 முறை வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 வரைக்கும் அப்படியே வச்சுருக்கணும். 6:30க்கு அப்புறம் 2 நாள் கழித்து இதை வடிகட்டி தண்ணியை மட்டும் நம்ம மருந்தாக பயன்படுத்திக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? போதும் கட் பண்ணிடு.